ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இஞ்சி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இஞ்சி துவையல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கே கெட்டு போகாமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு மாற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கடுகும் தேவையான உப்பு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் எல்லா துவையலுக்குமே பழைய புளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் புது புளியாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அளவை வந்து குறைச்சிக்கணும் ஏன்னா புது புளியில் புளிப்பு வந்து அதிகமாகவே தெரியும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு செத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு பெரிய எலுமிச்சி பழ அளவு புளியை நூறு எம்எல் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நம்ம துவையலுக்கு தேவையான இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த புளி நல்லா ஊறிருக்கட்டும் துவையலுக்காக நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு நல்லா முத்தின இஞ்சியாக எடுத்திருக்கேன் இந்த இஞ்சியோட தூளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட இஞ்சி எல்லாத்தையும் ரஃப்பாக ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் மேல் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும் இஞ்சி இந்த கருணக்கிழங்கு இதனோட மேல் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் இப்போ நம்ம இஞ்சி எல்லாத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி சைஸில் இருந்தால் போதும் நம்ம கட் பண்ணிவிட்டு வதக்க போகிறோம் அதுக்காக சும்மா ரஃப்பாக கட் பண்ணினா போதும் இப்போ எல்லா இஞ்சியும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது கூடவே மற்ற பொருட்களும் ரெடியாக இருக்குது நம்மளோட புளியும் நல்லாவே ஊறியிருக்கு இஞ்சியோட மேல்தூள்லாம் நீக்கிட்டு அதை கட் பண்ணுற டைம் ஊறுனா போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் விட்டு வதக்கிக்கலாம் மிளகாய் உடனே கலர் மாற ஆரம்பிச்சிரும் அது தீஞ்சி வர்றதுக்குள்ளே வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த காஞ்ச மிளகாயை கண்டிப்பாக எண்ணெயில் வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை வறுக்காமலேயே கூட துவையல் பண்ணலாம் வறுத்துட்டு செய்யும் போது நல்லா அந்த மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா அது செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போ நம்ம இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த உளுத்தம்பருப்பு சேர்க்கறதுனால துவையலுக்கு நல்லாவே திக்னஸ் கிடைக்கும் துவையலோட திக்னஸ்க்காக தான் அந்த உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சியும் ஒரு மாதிரி காரமாக இருக்கும் இல்லையா மிளகாயும் சேர்க்குறோம் புளியும் சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தர்றதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இந்த உளுந்து வந்து இருக்கும் இது நம்ம வருத்திட்டு சேர்க்கறதுனால துவையலுக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உளுந்து அப்படியே ஆரட்டும் அடுத்ததாக அதே எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சியையும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் துவையலுக்கு தேவையான எல்லாமே நம்ம வறுத்தெடுத்தாச்சு இது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம மிளகாய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிளகாய்க்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நல்லா வந்து அறப்படணும் அதனால் எல்லா மிளகாயும் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கிற புளியையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மேலே வந்து தெரிச்சிரும் புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க இதை நல்லா வந்து நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய்க்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நல்லா அரைப்படணும் அது வரைக்கும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாய் புளி உப்பு இது எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர அரைப்பட்டு வந்தாச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க அடுத்த பேட்ச் இஞ்சியையும் அரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து பழைய புளின்றதுனால கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக வேண்டாம் அப்படின்னா பாதி புது புளியும் பாதி பழைய புளியும் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சியை சேர்த்தாச்சு கூடவே வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த இஞ்சியும் உளுத்தம்பருப்பும் நல்லா வந்து அறப்படணும் இல்லையா அதனால் மீதி இருக்கிற தண்ணியையும் இது கூடவே சேர்த்துடலாம் நான் நூறு எம்எல் அளவுக்கு தான் தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஊற வைக்கிறதுக்கு அது மட்டும்தான் இந்த தொகையில் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துருந்துடலாம் நம்ம முதல் பேட்சில் மிளகாய் அரைச்சோம் இல்லையா அதில் சீட்ஸ் நிறையா இருக்கும் அதனால நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டோம் இதில் வந்து இஞ்சியும் உளுத்தம் தான் இருக்குது இல்லையா அதனால ரொம்ப ஃபைனாக இருக்க தேவையில்ல ஓரளவுக்கு அந்த பருப்பு வந்து அறப்பட்டால் போதும் இஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சம் நார் நாராக இருந்தால் பரவாயில்ல அப்போ தான் துவையலுக்கு வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அடுத்ததாக வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மிளகாய் இஞ்சி எல்லாமே ரொம்ப காரமானது இல்லையா நல்லெண்ணெய் தான் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா அப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனி பேட்சாக அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால நல்லா வந்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் அரைச்சி எடுத்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கை வச்சும் அதை வழித்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து குலுக்கிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ ஒன்று செய்கிற நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் இதில் ஈரம் இருக்கு இல்லையா அது வந்து தெரிக்கும் கிச்சன் ஃபுல்லாக வந்து தெரித்து ஸ்பாயில் ஆகும் இல்லையா அதனால் மூடி போட்டு மூடியிருக்கேன் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும் அடிக்கடி வந்து திறந்து கிளறி விட்டுரும் கிளறிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம் கண்டிப்பாக மூடி வச்சு தான் குக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை நான் வெளியில் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக தான் மூடி வைக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மூடாமலேயே அப்படியே கூட வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வந்து ஈரமெல்லாம் வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்க்கறதுனால இஞ்சியோட காரத்தையும் அந்த புளிப்பையும் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டுரும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் புளிப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் பத்தலை நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா திக்காக வந்து புளியை கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு விழுது வந்து போதே ஈஸியாக போயிட்டு அடியில் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா இது வந்து இஞ்சி துவையல் கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலுமே அடியில் போயிட்டு நல்லா தீஞ்சிரும் இப்போ துவையலில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிய ஆரம்பிச்சிரும் நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே ஃபுல்லாக குக் அப்புறமா ஒரு ஒன்னிலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துடும் பார்க்கவே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளோட துவையல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இஞ்சி துவையில் ரொம்ப நாளைக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணுன்னு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க அப்படியே நீங்கள் வானல்லே விட்டுருங்க நல்லா கம்ப்ளீட்டாக அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டிய கண்டெய்னரில் மாற்றிட்டு லிட்டு போட்டு முடிக்கலாம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் கண்டெய்னரில் மாற்றிட்டீங்கன்னா அதனோட ஸ்டீம் வரும் இல்லையா லிட்டுக்கு அடியில் அந்த தண்ணியெல்லாம் அதில் பட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த இஞ்சி துவையில் நம்ம நல்லாவே வதக்கி எடுத்திருக்கோம் இல்லையா இது வந்து கண்டிப்பாக மினிமம் டென் டேஸ்க்கு கெட்டு போகாமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லை ரொம்ப லாங்காக ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் ட்ராவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து வெறும் சாதத்துக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா இது மழை காலம் குளிர்காலம் நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டும் கொடுக்கும் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லது சில சமயம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ கம்பல் பண்ணாலும் அவங்கள சாப்பிட வைக்க முடியாது பசிக்கவே பசிக்காது அந்த டைமில் இந்த மாதிரி புளிப்பு காரம் கம்மியாக செஞ்சு இந்த இஞ்சி துவையில் ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா வந்து பசி எடுக்கும் பித்த உடம்பு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு பித்தத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக இந்த தொகையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த இஞ்சி துவையில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பித்தம் வந்து நல்லா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்